حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على رسول الله وعلى اله حزب الله واصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும். ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இன்று ஹிஜ்ரி 1438 ரமலான் அல் முபாரக் 9 நாள். இல்லாம ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் சென்று சத்தியத்தின்பால் அழைப்பு விடுக்குமாறு அல்லாஹ் கேட்டுக்கொண்டான், ஏவினான். அது சம்பந்தமான சில செய்திகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அது தொடர்பான செய்திகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த விஷயத்தை நிறைய பேசியிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அவன் குறிப்பிடும் பொழுது, ஃபலபித்த சினீன ஃபி அஹ்லி மதியன் சும்ம ஜித் அலா கதரியா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் மதியனிலே பல வருடங்கள் தங்கியிருந்தீர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு தங்கியிருந்தான். பின்பு விதிக்கப்பட்ட அந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் இங்கே வந்தீர்கள். ஒஸ்தனாத்துக்களி நஃப்சி, எனக்காக வேண்டி உங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது எனக்காக உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை அல்லாஹுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே உள்ள நெருக்கத்தை காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எவ்வளவு நேசித்தான் என்பதையும் சொல்லி காட்டுகிறது. ஒஸ்தனஅத்துக்கலி நஃப்ஸி, எனக்காக உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். இதுஹப் அந்த வஹூக, நீங்களும் உங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பி ஆயாத்தி, என்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங்கள் செல்லுங்கள். யாரிடம் செல்லுங்கள்? ஃபிரௌனிடம் செல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒலா தனியா ஃபி திக்ரி, என்னை நினைவு கூறுவதிலே, என்னை திக்ரி செய்வதிலே நீங்கள் சளைத்து விட வேண்டாம். என்னை எப்போதும் நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறியவனாக இருக்கிறான். ஃபக்கூலா லஹு கவுலன் லையினா, நீங்கள் ரெண்டு பேரும் அவனுக்கு மென்மையாக எடுத்து சொல்லுங்கள். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் பெரிய ரப்புன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபிரௌன் இடத்திலே மென்மையாக எடுத்து சொல்லுங்கள். ஃபக்கூலா லஹு கவுலன் லையினா, மென்மையான வார்த்தைகளோ அவனோடு பேசுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படி நீங்கள் பேசுவதன் மூலமாக லஅல்லஹு யதஸக்கரு அவ் யக்ஷா, ஒன்று அவன் என்ன செய்யலாம், படிப்பினை பெறலாம், புரிந்து கொள்ளலாம், அல்லது பயம் வரலாம், அச்சம் வரலாம் என்று அல்லாஹ் சொன்னபோது காலா ரப்பனா, இந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள். இதெல்லாம் ஒரே இடத்துல நடக்கிறது இல்லை, வேறு வேறு இடங்களில் நடந்திருக்கலாம். காலா ரப்பனா இன்னனா நகாஃபு ஐ யஃப்ருது அலைனா அவ் ஐ யத்கா, ரஹ்மானே, இந்த மோசடிக்காரன், இந்த கொடுங்கோலனாக இருக்கக்கூடிய ஃபிரௌனிடம் சென்று எங்களை பேசச் சொல்கிறாயே, அவன் வரம்பும் தீங்கு இழைக்கக்கூடியதிலே தீவிரமானவனாக இருக்கிறான், வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான்,
ஏதாவது வம்பு அடிச்சாட்டியும் பண்ணிடக்கூடாதே என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று அந்த இருவரும் சொன்னபோது கால லா தகாவா இன்னனி மாக்குமா அஸ்மா வாரா, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நான் உங்கள் ரெண்டு பேரோடையும் இருப்பேன், நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்பேன், நடக்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன், உங்களோடு தான் நான் இருக்கிறேன், நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய வீட்டிலேயே நீங்கள் வளர்ந்து வந்தீங்களே, அவன் வீட்டிலேயே உங்களை நான் பாதுகாக்க இல்லையா, அவன் வீட்டை தானே நீங்கள் வளர்ந்தீங்க, அவனுடைய சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க, அவனை ட்ரெஸ்ஸை தானே நீங்கள் போட்டீங்க, அது நாம் கொடுத்தது தான், இருந்த பொழுதிலும் கூட அவனுக்கு முன்னாலேயே அவனுக்கு அருகிலேயே அவன் வசிக்கக்கூடிய இடத்திலேயே உங்களை நாம் வாழ வைக்கவில்லையா வளர வைக்கவில்லையா, அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை, நீங்கள் போங்க என்று அல்லாஹ் சொன்னான். முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு ஆச்சரியமாக இந்த ஆயத்தை பார்க்குறாங்க. இவ்வளவு கொடுமையானவனாக கொடுங்கோலனாக இருக்கக்கூடிய இந்த ஃபிரௌனிடத்திலே போய் இப்போ கூலாலகு கவுலன் லையினா, நீங்கள் மென்மையாக பேசுங்க, கடுமையாக பேச வேணாம், நிதானமாக எடுத்து சொல்லுங்க என்று சொல்வது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இது அல்லாஹுவினுடைய தன் அடியார்கள் மீது, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கிருபை. ஃபிரௌனும் அடியான் தானே, அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹுக்கு அடிமைதான். அந்த அடிமைகள் மீது, அடியார்கள் மீது அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய ஒரு கிருபையையும் கருணையும் அல்லவா இது காட்டுகிறது. இது மென்மையாக அல்லாஹ் பேச சொல்வதிலிருந்து அவனும் நேர்வழிக்கு வரலாம், வர வேண்டும் என்ற ஒரு நாட்டம் அல்லாஹுக்கு இருக்கலாம் இல்லையா. ரெண்டாவது இது இன்னொரு நோக்கம் என்னென்னு கேட்டால், அவனிடம் பேசும் பொழுது அப்படி மென்மையாக பேசக்கூடிய சமயத்தில் அவனுடைய கூட்டத்தார்கள் பார்ப்பாங்க, அட இவ்வளோ கனிவாக அழகாக பேசுகிறாங்களே, ரொம்ப நிதானமாக நடந்து கொள்கிறாங்களே, இவ்வளோ அநியாயம் பண்ணியதற்கு பிறகும் கூட அவனிடத்திலே வந்து பேசும் பொழுது மென்மையை கையாளுகிறார்களே என்று அவர்கள் பார்த்து அவர்களும் நேர்வழி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. எனவே ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அல்லாஹு தாலா அந்த ரெண்டு பேரையும் அப்படி மென்மையாக பேச சொன்னான். ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹாரூனுல் லாவி என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். லாவி என்று சொன்னால் யானி மின் நஸ்லி லாவா இவனு யாக்கூப், அவர்கள் யாருடைய வழியில் வர்றாங்கன்னு சொன்னால் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய 12 மக்களில் ஒரு மக்கள் லாவா, ஒரு மகன் லாவான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த லாவாவுடைய நசல் நசபில் அவர் வர்றதுனால தான் அவருக்கு அவங்களுக்கு லாவி என்ற ஒரு பெயர் வந்தது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் நீங்கள் போங்க என்று சொன்னதும் பல முறை பல இடங்களில் அல்லாஹ் பேசி அவங்க புறப்பட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஹாரூன் அலி இஸ்லாம் அவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க, மிஸ்ரில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வகை அறிக்கிறான். வாவ் அல்லாஹு இலா ஹாரூன ஐயஹுருஜ இலா அரி இலா அஹீஹி எத்தலக்காகுபில் பரியா இந்த ஜபலி ஹூரை, ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வகை அறிவித்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஹூரைப் என்று சொல்லக்கூடிய மலை அடிவாரத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே உங்கள் சகோதரர் மூசா அலி இஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே போய் அவங்கள சந்திங்க என்று அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்புகிறான். அருமையான பெருமக்களை இங்கே ஒரு செய்தி நாம் விளங்குகிறோம். ஹாரூன் அலை இஸ்லாம் மூத்தவங்க, அவங்க தான் காக்கா, வயசால் கூண்டவங்களாக இருக்கிறாங்க. மூசா அலை இஸ்லாம் வர்றாங்க, மூசா அலை இஸ்லாம் தம்பி அப்படின்ட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அம்மா ஒன்று வாப்பா வேறண்டு. அப்படிப்பட்ட நிலையில் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களை நீங்கள் போய் சந்திங்க, மூசா அலை இஸ்லாம் அவர்களை போய் நீங்கள் போய் சந்திங்கன்னு தம்பியை போய் சந்திக்க சொல்கிறான். அல்ல வயதுக்கென்ற ஒரு மரியாதை இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்களை மிக்க நெருக்கமானவர்களாக ஆக்கி வைத்திருந்தார். அப்போ இந்த இடத்துல எது முக்கியமாக தெரியுது, அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் யார் இடத்துல இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இனி அவர்கள் வயதால் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களை போய் சந்திப்பது நமக்கு மரியாதை, நமக்கு கண்ணியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆக வயது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது. வயதுக்கென்ற ஒரு மரியாதையும், வயதுக்கென்ற ஒரு முக்கியத்துவம், வயதுக்கென்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது. ஆனாலும் அதையும் மீறியது ஒரு மனிதர் சாலிஹாக இருக்கிறார்,
அல்லாஹ்வுடைய நல்லடியாராக இருக்கிறார் என்று வரும் பொழுது அவரை என்ன செய்யணும், போய் வயதில் மூத்தவர்களும் போய் என்ன செய்யணும், சந்திப்பதுதான் முறையானது என்பது இந்த இடத்திலே நமக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இவங்க என்ன செஞ்சாங்க, ஹூரைப் என்ற அந்த மலையடிவாரத்திற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக, தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக போகிறாங்க, சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க இருவருமே என்ன செய்கிறாங்க, திரும்பி வர்றாங்க. அவங்க உம்மா அங்கே இருக்கிறாங்க, சாப்பாடு நைட்டு இரவு நேரமாயிடுச்சு, இரவு நேரத்தில் சமைச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சமையலில் முள்ளங்கி இருந்தது, முள்ளங்கி ஒரு கீரை இருக்கு இல்லையா, அந்த முள்ளங்கியும் அந்த உணவில் இருந்தது. ஒஹுமா எத்த ஆஷயானி மின் தாமின் ஃபீஹி தஃப்ஷீல், தஃப்ஷீல்னா முள்ளங்கி, ஒஹுவல் லஃப். அப்போ அந்த முள்ளங்கியும் அந்த உணவிலே இருந்தது. இப்போ வாக்கல மாகுமா, தன்னுடைய சகோதரரோடும் தாயோடும் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வரலாறு வருகிறது. இப்போ அவங்க மட்டுமா சாப்பிட்ருக்க போகிறாங்க, அவங்களுடைய மனைவி மக்கள்லாம் வர்றாங்க இல்லையா, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்கன்னு அர்த்தம். அதற்கு பிறகு என்ன செய்தார்கள், மிஸ்ரில் இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களில் மூத்த பிரியாக்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா, அவங்களையெல்லாம் ஒன்று கூட்டி அவங்களெல்லாம் சந்திக்கிறாங்க. சந்திச்சு இப்போ நான் அல்லாஹு தாலா என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான், நான் பனு இஸ்ரவேலர் சார்ந்தவன் தான், தான் யார் எவர் என்பதையெல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்ந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைகளை நான் என்ன செஞ்சிட்டேன், ஊரை விட்டு வெளியில் போயிட்டேன். அங்கே ஷுஐப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்தேன், தன்னுடைய வரலாறுகளை முழுவதையும் சொல்கிறாங்க அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய பெரியவர்களிடத்தில் மூத்தவர்களிடத்தில். இப்போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னை ஃபிரௌன் இடத்துல என்னையும் என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் போகச் சொல்லியிருக்கிறான், போகச் சொல்லி சத்தியத்தை எடுத்து பேசுமாறு அல்லாஹ் ஏவியிருக்கிறான் என்று சீனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். நீங்கள் எனக்கு துணையாக நிற்க வேண்டும், உங்களினுடைய வாழ்விலே எத்தனையோ மாற்றங்களை நான் ஏற்படுத்தினேன், ஆனால் நான் போனதற்கு பிறகு ரொம்ப சங்கடத்திலையும் சிக்கலையும் நீங்கள் இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான், உங்களுக்கு சுதந்திரத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான், நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்வை எல்லாம் தருவான், நீங்கள் எனக்கு பக்கபலமாக நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு போதனை செய்கிறார்கள். அவர்கள்லாம் ஏற்றுக்கிறான். அதற்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஹாரூன் இன்னல்லாஹ அமரனி வ அமரக்கா, அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏவியிருக்கிறான், அன்னது ஃபிரௌன இலா இபாதத்தி, அல்லாஹ்வை வணங்குமாறு ஃபிரௌனை ஏவணும், ஃபிரௌனா ஃபிரௌன் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் கிபுத்திகள் எல்லாத்தையும் ஏவணும், ஃபக்கும் மாயி என்னோட நீங்கள் என்ன செய்யுங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த ஃபிரௌன் இடத்துல நம்ம பேசுவோம். ஏற்கனவே பேசின சில செய்திகளை சொல்லி காட்டியிருக்கோம், அதுக்கு முன்னால் இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த இருவரும் என்ன செய்கிறாங்க, எழுப்பி போகிறாங்க, ஃபக்கா மா யக்ஸ்தானி பாப ஃபிரௌன், ஃபிரௌனுடைய அந்த மாளிகையினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வாசல் கிட்டே போயிட்டால் ஃபைதாஹோ முகலக், அது பூட்டப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பவ்வாபின் ஹஜபா இருப்பாங்க இல்லையா, அந்த வாயற்காப்போலாம் நிற்கிறான், அங்கே ஒரு கூட்டம் நிற்குது. அப்போ அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர்கள் வந்திருக்கிறோம், அல்லாஹ் எங்களை தூதராக ஆக்கியிருக்கிறான், அவனுடைய தூதராக வந்து நாங்கள் ஃபிரௌனிடத்தில் பேச வந்திருக்கிறோம், உள்ளே போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அவன் சிரிக்கிறானோ, கிண்டல் கேலி பண்ணுறானோ, மூசா நீ இந்த ஊரில் தானே வளர்ந்தீங்க, நீங்களே பெரிய தூதரா, அல்லாஹ்வுடைய தூதராகிட்டீராமே, அல்லாஹ் யார் என்று அவன்லாம் கேலி கேலியும் கிண்டலும் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க. அதையெல்லாம் இவங்க பொருட்படுத்தையில் கேட்டு கேட்டு பார்த்தாங்க, நடக்கையில் ஒரு வரலாற்று குறிப்பின் பிரகாரம் அங்கேயே காத்து கிடந்தாங்க. எவ்வளோ நேரம் காத்து கிடந்தாங்க, ரெண்டு நாள் காத்து கிடந்தாங்க, ரெண்டு நாளாக காத்து கிடந்தவங்க கூட அவன் என்ன செய்யலை, அவங்க போகலை. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஃபிரௌனுடைய மாளிகையினுடைய வீடு அது எப்படி இருக்கும் என்னங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சது தானே, அங்கே வளர்ந்தது தானே, ஃபிரௌன் அங்கே இருப்பான், எந்த நேரத்தில் எங்கே இருப்பாங்கிறது தெரிஞ்சு அவங்க கையில் வச்சு தடி இருக்குல்ல, அதுதான் விசேஷமான தடியை, அதை வச்சு தடி அவன் இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்து என்ன செஞ்சாங்க, அடித்தாங்க. கதவை அடித்த உடனே அது ஒரு வித்தியாசமான சவுண்டை ஏற்படுத்திடுச்சு. உள்ள இருந்த ஃபிரௌன் அப்படியே நடுங்கி போயிட்டான், என்னப்பா இது பயங்கரமான சத்தமாக இருக்குது, என்னாச்சு யார் அது அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க உன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க என்று சொன்னதும் அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க. அதற்கு பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது.
அப்போ அல்லாஹ் ஃபிரௌன் கேட்குறான், மூசா நான் தானே ரப்பு, புதுசாக ஒரு ஆள் அல்லான்னு வந்து சொல்கிறீங்களே, என்ன இந்த வீட்டில் தானே வளர்ந்தீங்க, என்ன உப்பை தானே திண்டிங்க, எனக்கே இவ்வளோ துரோகம் செய்யலாமா, என்னை தவிர வேறு ரப்பு யார் இருக்கிறாங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, கால ரப்புல் மஷ்ரிக்கு வல் மக்ரிபி வமா பைனஹுமா, மஷ்ரிக்கு மக்ரிபு, சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், இதுக்கு இடைப்பட்ட பகுதிகள் எல்லாத்துக்கும் ரப்பு அல்லாதான் என்று நீண்ட செய்திகளை பேசுகிறாங்க. சுருக்கமாக நம்ம சொல்கிறோம், ஹுவல் முசக்கீரு லிஹாதிஹில் கவாகிபி ஸாஹிரா, இந்த இலங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நட்சத்திரங்கள், சந்திரன் சூரியன்கள், இவைகளை எல்லாம் இயக்கக்கூடியவனாக அவன் தான் இருக்கிறான். அல் முசையீரில் அல்ஃபா அலில் அஃப்லாக்கி தாயிரா, சுற்றி வரக்கூடிய கோணங்கள் இருக்கிறது இல்லையா, அவைகளை எல்லாம் அல்லாஹு தாலா நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான். ஹாலிக்கு லாலிமி ஒத்தியா, அவன்தான் இரவையும் பகலையும் இருளையும் வெளிச்சத்தையும் அவன் என்ன செய்தான், படைத்தவன் அவன்தான். ஒரு ரப்பில் அர்தி வஸ்ஸமா, ரப்பில் அவ்வலீன வல்லாஹிரீன், வானத்தினுடைய பூமியினுடைய இறைவனும் அவன்தான், முந்தியோர் பிந்தியோரினுடைய இறைவனும் அவன்தான். ஹாலிக்கு ஷம்சி வல் கமரி வல் கவாகிபிரி சாயிரா, சாயிரா, சுற்றி சுழலக்கூடிய நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் படைத்தவனும் அவன்தான். ஒசவாபித்தில் ஹாயிரா, நிலையாக சுழலாமல் நிலையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை படைத்ததும் அவன்தான். ஹாலிக்கு லைலி பி வலாமிஹி ஒன்னஹார், இரவை அதனுடைய இருளோடும், ஒன்னஹாரி பி லியாயி, பகலை அதனுடைய வெளிச்சத்தோடையும் படைத்தவன் அவன்தான். ஒல் குல்லு தஹத்த கஹரிஹி, எல்லாமே அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஒ தஸ்ஹீரிஹி ஒ தஸ்ஹீரிஹி சாயிரூன, وَفَلَكُنِ يُسَبِّحُونَ يَتَعَاكَبُونَ فِي سَائِرِ الْأَوْقَاتِ وَيَدْرُونَ فَهُوَ تَعَالَى الْخَالِقُ الْمَالِكُ الْمُتَصَرِّفُ فِي خَلْقِهِ بِمَا يَشَاءُ. உலகத்தில் எல்லாவற்றையும் அவன் தான் படைத்தான், உன்னை அவன் தான் படைத்தான், என்னை அவன் தான் படைத்தான், உன்னை பெற்றவங்களையும் என்ன பெற்றவங்களையும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாரையும் அவன் தான் படைத்தான். அவன் நாடிய விதத்திலே அவன் நாடிய விதமாக படைக்கிறான். எனவே எனக்கும் உனக்குமாக இருக்கக்கூடிய ரப்பு அவன் தான். ஆட்கள்லாம் கூட இருக்கிறாங்க, அங்கே சுற்றி வர அமைச்சர்கள் வீரர்கள் முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்களை ப்ரூஃப் பண்ணாங்க. அப்போ அல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய ஹிக்மத்தை கொடுத்துருந்தான், விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்களை என்ன செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. அவனால் பேச முடியாமல் போயிடுச்சு. அல்லாஹ் சொன்னால நீங்கள் போங்க, மற்ற நாம் பார்த்துக்கிறோம். வார்த்தை நான் ஹிக்மா, நாம் அவர்களுக்கு என்ன செஞ்சுங்க, ஹிக்மத்தை கொடுத்துருக்கிறோம், நல்ல ஞானத்தை கொடுத்தோம் என்கிறான். அந்த ஞானத்தினுடைய அடிப்படையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய பேச ஆரம்பித்தாங்க. வானத்தை பற்றி, பூமியை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, சந்திரன் சூரியன்களை பற்றி, அவை இயங்கக்கூடியதை பற்றியெல்லாம் பேசினாங்க. இது பல நாட்கள் நடந்தது இந்த வாக்குவாதம். அவனும் இடையில் அவன் ஆரம்பத்தில் நிறைய கேள்விகளை கேட்டான், அவனும் பல்வேறு கேள்விகள், அறிவுபூர்வமான சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் அதையும் குறிப்பிடுறாங்க. எனவே அப்போ அவன் ஒரு அவன் கட்டத்தில் ஒரு கட்டத்தில் கேட்குறான், சரியப்பா நான் வந்து இப்போ நான் வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்கிறான், எனக்கு முன்னால் உள்ளவங்க இருந்தாங்களா இல்லையா, அவங்கள படைச்சது யார், அல்லாஹ் தானே, அவங்க ஏன் வழிகேட்டில் இருந்தாங்க, அவங்களும் வழிகேட்டில் தானே இருந்தாங்க. உங்களுடைய பார்வையில் என்னுடைய நம்முடைய மூதாதையர்கள்லாம் வழிகேட்டில் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அது எப்படி, அப்போ அது சொன்னாங்க, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, யாரை வழிகேட்டில் விடணும், யாரை வழியில் கொண்டு வரணுங்கிறது தான் என் ரப்பனுடைய விருப்பத்தில் உள்ளது என்று அதற்கு என்ன செஞ்சாங்க, அவன் கேட்டதற்கெல்லாம் அனைத்துக்கும் ஒன்று ஒன்றா அவன் கேட்க கேட்க அனைத்துக்கும் பதில் சொன்னாங்க. அதே மாதிரி அவனும் பல்வேறு விஞ்ஞான விஷயங்களில் தொட்டு அவன் கேள்விகளை கேட்ட பொழுது அதற்கு அத்தனைக்கும் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியமான பதில்களை சொன்னாங்க. இவனுக்கு பெரிய ஆச்சரியமாக போயிட்டு, கொன்னி கொன்னி பேசக்கூடியவர் இப்படி போட்டு உடைக்கிறாரே பொழக்கிறாரே என்று அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது, என்ன பேச்சு பேசுகிற இவர், இந்த மாதிரி வந்ததும் ஃபலம்மா காமத்தில் ஹுஜஜ் அலா ஃபிரௌன், அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்த பொழுது ஃபிரௌனால் பேச முடியாமல் போயிடுச்சு. ஒரு டிபேட் நடந்தது, பல நாட்களாக டிபேட் நடந்து கடைசியில் அவனால் பேச முடியாமல் போச்சு. ஒன் கதஅத்து ஷுபுஹு வலம் எபு கலஹு கௌலு சிவல் ஐநாதி அதல இலஸ்தி அமாலி சல்தாஹி சல்தானிஹி வ ஜாகிஹி வ சத்வதிஹி. அவனால் முடியாமல் போன போது இனிமேல் பேச இயலாதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், அவனோட ட்ராக்கை மாற்றுறான். அவன் சொன்னான்,
قال لئن اتخذت إلها غيري لأجعلنك من المسجونين موسى عليه الصلاة والسلام என்ன நீங்க என்ன தவிர வேறு யாரையாவது இறைவனாக தேர்ந்தெடுத்தால், இப்போ அவனால் ஆதாரங்களை கொண்டு வர முடியல, மூசா அலை இஸ்லாம் வச்ச அந்த தலாயில்களுக்கு பதில் சொல்ல முடியல, ஆச்சரியமான பல்வேறு புதிய புதிய செய்திகள்லாம் அவங்க பேசுகிறாங்க, விஞ்ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பழிச்சென்று சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்தபோது அவனுக்கு நடுங்க ஆரம்பித்து கடைசியில் பேச முடியாத நிலை ஏற்பட்டு அவன் என்ன செய்தான், அச்சுறுத்த ஆரம்பித்தான். என்னை தவிர வேறு யாரையாவது நீங்கள் ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொண்டால் உங்களை சிறையில் அடைச்சிருவேன். நான் யாரு தெரியுமில்ல, எவ்வளவு பெரிய நாட்டை நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன், சிறையில அடைத்து நான் துன்புறுத்துவேன், அதிலேயே கூட நான் உங்களை கொன்று விடுவேன் என்பது போன்ற கருத்தை அவன் முன்வைக்கிறான். குரான் சொல்லி காட்டுகிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அவலவு துக்க பிஷையும் முபீன், சரியப்பா நான் எவ்வளோ விஷயங்களை சொன்னேன் நீ கேட்க இல்லை, சில அற்புதங்களை நான் உனக்கு காட்டுறேன், உனக்கு அற்புதங்களை காட்டினால் அப்போதாவது நீ ஏற்றுக்கொள்வாயா, விஷயம் பகிரங்கமான சில அத்தாட்சிகளை நான் உனக்கு முன்னால் வைக்கிறேன், நான் பேசினேன், ஆதாரங்களை எடுத்து வச்சேன், நீ இறைவன் இல்லை, இறைவனுடைய அடியான்கிறத நான் சொன்னேன், அதே மாதிரி என்னுடைய ரப்பனுடைய வலிமைகள் என்ன என்பதற்கு அத்தாட்சிகளை அடுக்கடுக்காக சொன்னேன், உன்னால் பேச முடியாமல் போச்சு, இப்போ நீ என்னை பயமுறுத்துறா அச்சுறுத்துறா பரவாயில்லை, சரி நான் கேட்குறேன், நான் சில அத்தாட்சிகளை கண்முன்னாக நான் உனக்கு காட்டுறேன், அப்போ நீ என்னை ஏற்றுக்கிடுவியா, அப்படி செய்தாலுமா என்ன நீ தூக்கி சிறையில் போடுவான், கால ஃபாத்திபிகின் குந்தமென சாதிக்கேன். அவன் நினச்சா அப்படிலாம் ஒரு பெருசாக அத்தாட்சியை இவரால் கொண்டு வர முடியாது, வேண்டுமானால் கொஞ்சம் பெரிய பேச்சாளராக இருக்கலாம், பேசக்கூடிய ஆற்றலை எப்படியோ படிச்சுக்கிட்டார், போய் 20 வருஷம் ஆச்சு இல்லை, அவர் எதோ படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறார் 20 வருஷத்தில், அதனால் உன்னா ஒரு அத்தாட்சி அவரால் கொண்டு வர முடியாது, கால ஃபாத்திபிஹின் குந்தமென சாதிக்கின், நீர் உண்மையானவராக இருந்தால் கொண்டு வாங்க பார்க்கலாம், ஃபல்காசாகும் போட்டாங்க, கம்பத்துக்கு போட்டாங்க, ஒரு போட்டதும் அது ஒரு பெரிய பாம்பு அப்படி உருவாச்சு, ஃபைதாகிய சுபானும் முபீன், அது பிரம்மாண்டமான ஒரு பாம்பாக மாறியது, அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான், சட்டப்பைக்குள்ள கையை விட்டு அப்படி எடுத்த உடனே கையெல்லாம் பிரகாசமாக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது கை பிரகாசம் சொன்னால் லேசான ஒரு பிரகாசம் இல்லை, அடுத்தவர்களுடைய கண்களினுடைய ஒளியை பிடுங்கி விடுமோ என்று அண்ண அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரகாசம், ஆகிய பைலாவின், இதெல்லாம் பார்த்து அப்படியே அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் இதெல்லாம் ஒஹாதானி ஹுமல் புர்ஹானான் இல்லதானி ஐயதகுமுல்லாஹு பிஹிமா ஒஹுமல் ஆசா ஒலியத், அந்த கையையும் அந்த கம்பையும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ரெண்டு அத்தாட்சியாக கொடுத்தான். அந்த ரெண்டு பேரும் மாறி மாறி பேசினாங்க, ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களும் மூசா அலை இஸ்லாம் மாறி மாறி பேசினாங்க, ஆனால் அது எதுவுமே என்ன செய்யலை, பயன் அளிக்க இல்லை, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கையை திருப்பி சட்டை பைகளை கொண்டு போய் எடுத்து எடுத்தாங்க, பழைய கை மாதிரி ஆகிட்டு பாம்பை தொட்டாங்க, அது கம்பாக மாறிடுச்சு, ஒமஹாதிஹி ஹாதா குல்லிஹி லம் எம் தஃபிரவுன் லானத்துல்லாஹி அலை, அவனுக்கு எதுவுமே பயனளிக்கல, அவன் ஒன்றுத்துக்கும் சரிப்பட்டு வரமாட்டேங்கிறான், விஷயம் இந்த அழிக்க பலிஸ்தமர் ஆலாமாகும் அழகி, அவன் தான் கொண்ட அந்த கொள்கையிலேயே உறுதியாக இருக்கிறான், நான் தான் ரப்பு அப்படிங்கிறதே இருக்கிறான், என்னை விட்ட ஆள் கிடையாது அப்படின்ட்டு, இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த பாம்பை பார்த்த பிறகு அவனுக்கு ரொம்ப ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு போச்சு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்போ அது நடந்த இடங்கிறது அந்த மண்டபத்தில் இருந்திருக்கலாம், அல்லது அவனுடைய அரண்மனையினுடைய வளாகத்தில் இருந்திருக்கலாம், அதுக்கு தகுந்தவாறு தானே பாம்பு இருக்கும், ஒரு வெட்ட வெளியாக இருந்தால் பெரிய அது அளவுக்கு அது விரிஞ்சிருக்கும், ஆனால் இப்போதே கூட அந்த பாம்பு அவன் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த பாம்பையும் அந்த பயங்கரமான வெளிச்சத்தையும் பார்த்தபோது அவனுக்கு ஒரு பயம் வந்தது. அல்லாஹ் சொன்னான் இல்லையா, ஒன்று அவன் உணர்வு பெறுவான், அல்லது யஹ்ஷா அச்சம் வந்துடும் பயம் வந்துடும், அந்த அச்சம் அவனுக்கு வந்தது, அஹதஹு ரஹுபுன் ஷதீதுன் வஹௌஃபுன் அலீமுன், பயங்கரமான நடுக்கம் வந்துருச்சு, நடுக்கம் வந்து அவன் என்ன செஞ்சிட்டான், இடத்த விட்டு இளம்பி வெளியில் ஓடிட்டான், வீட்டுக்குள்ளே போயிட்டான், எதுக்கு போனா அப்படின்னு சொன்னால் அவனுடைய வயிற்று கலக்கம் ஏற்பட்டது, இஸ்ஹால் வயிற்று போக்கு அவனுக்கு ஏற்பட்டது, இஸ்ஹாலுன் அலீமுன் அக்ஸர மின் அர்பஈன மர்ரத்தன் ஃபி யௌமின், அந்த ஒரு நாள் மட்டும் 40 நாள் அவனுக்கு வயிறு 40 தடவை வயிறு போயிருக்கு, இந்த பயத்தில் வயத்தை கலக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சார் ஃபிரௌன் விஷயத்தில் நடந்திருக்கு,
நாற்பது தடவை அந்த ஒரே நாளில் நாற்பது முறை அவன் டாய்லெட்டுக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதுக்கு முன்னால் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒக்கான கபல தாலிக்க லஹூ ஃபிரா ஒக்கான கபல தாலிக்க லாயத்த பர்ரஸு ஃபீக்குள்ளி அர்பாயின யோமன் இல்லா மர்ரத்தன் வாஹிதா. அவன் பாத் டாய்லெட்டுக்கு போகிறதே நாற்பது நாளைக்கு ஒரு தடவை தான் டாய்லெட் போவான். இப்படிலாம் எல்லாம் சில சிறப்புகள் அவனுக்கு கொடுத்துருந்தான். நாற்பது நாளைக்கு ஒரு தடவை டாய்லெட்டுக்கு போகிறவன் இப்போ ஒரே நாளில் நாற்பது தடவை போக ஆரம்பிச்சிட்டான். அப்படி நிறைமை என்னால் அவனுடைய நிலை அப்படி தலைகீழாக மாறிவிட்டது. அவ்வளவு பெரிய அச்சத்தையும் பயத்தையும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செயல்பாடு அவனுக்கு ஏற்படுத்தின. பாத்ரூம் போகிறதும் வர்றதும் போகிறதும் வர்றதுமா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கலக்கத்திலையும் பயத்திலையும் ஆளாகி போனான் என்று முபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். இப்போ இவன் பார்த்தா இது பெரிய குழப்பமால இருக்குது, வேறு என்ன செய்யறது, இவரோட பேசவும் முடியலையே, நமக்கு வயிற்று கலக்கம் வேறு ஏற்பட்டு போச்சு, இந்த நிலையில் இது எப்படி தட்டுறது, நம்முடைய கவுமுகளெல்லாம் அவரை ஈமான் கொண்டுடக்கூடாது, அவர் தன்னுடைய பேச்சாலும் செயலாலும் நம்மை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்றெல்லாம் வந்ததும் அடுத்து ஒரு போட போட்டான். ஃபகால லஹு ஃபிரௌன் இன்னி லஅதுன்னுக யா மூசா மஸ்ஹூரா. மூசா நீர் சிகிறு செய்கிற ஆளா தெரியுது, நீர் சூனியம் செய்கிற ஆளா தெரியுது என்று என்ன செய்தான், சொல்ல ஆரம்பித்தான். உலக்கது அல்லாஹ் சொல்றான், உலக்கது அரைனாகு ஆயாத்தினா குல்லஹா ஃபகத்தபவ அபா. நாம் எல்லா விதமான அத்தாட்சிகளையும் அவனுக்கு காண்பித்த பொழுதும் அவையெல்லாம் மறுத்து பொய்யாக்கி கொண்டு இருந்தான். காலா ஜித்தனா லி துஹ்ரிஜனா மின் அர்தினா பிசிஹரிக்கயா மூசா. அவன் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, மூசா நீங்கள் இந்த சிகிறு செஞ்சு சூனியம் செஞ்சு எங்களை இந்த பூமியை விட்டு வெளியாக்குறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில் அப்படி அதை கொண்டு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெருசாக இல்லை, அங்கே வீரர்கள், அவங்களுடைய அமைச்சர்கள், அவனுடைய ஆலோசகர்கள், முக்கியமான பிரமுகர்கள் அங்கே இருக்கிறாங்க, விஐபிகள். அவங்களுடைய உள்ளத்தில் தன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் வந்துடக்கூடாது என்று அவன் என்ன செய்தான், காலா ஜிதனா லி துஹ்ரிஜனா மின் அர்தினா பிசிஹரிக்கயா மூசா. எங்களையெல்லாம் எங்களுடைய பூமியை விட்டு வெளியாக்குவதற்காக சிகரனுடைய அடிப்படையில் எங்களை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் இங்கே வந்தீங்களா? ஃபலநாத்தி என்னக்க பிசிஹரும் மிதிரிகி. இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னால் எங்களுக்கும் சிகரு செய்ய தெரியும், எங்களுக்கும் சூனியம் செய்ய தெரியும். ஃபலநாத்தி என்னக்க பிசிஹரும் மிதிரி, இதை போல சிகரை நாங்களும் செய்வோம். ஃபுஜால் பைனனா ஓ பைனக்க மோகைதன்லா நக, ஏன்னா அந்த இடத்துல தப்புறதுக்கு வேற வழி இல்லை. அவன் போட்டான் ஃபுஜால் பைனனா ஓ பைனக்க மோகைதன், வேண்டுமானா ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம், பார்த்துக்கிடுவோமா, நானே என்ன செய்ய, நாங்களும் சீர் செய்வோம், சீருள்ள ஆட்களை கொண்டு வருவோம், நீர் எங்களுக்கு சீர் செய்ய பார்க்குறீரா, அதை விட பெருசாக நாங்கள் சிகிறு செஞ்சிருவோம். ஃபஜல் பைனனா ஓ பைனக்க மௌஈதா, நமக்கும் உங்களுக்கு இடையில அந்த சிகிறையினுடைய அடிப்படையில் நம்ம போட்டியை நடத்தி பார்த்துக்கலாம், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம், அதுக்கு ஒரு நாளை நீங்களே குறியுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மௌஈத், ஃபஜல் பைனனா ஓ பைனக்க மௌஈதா, நமக்கு மத்தியில் ஒரு நாளை நீங்கள் குறியுங்க. லா நுஹ்லிஃபுஹு நஹ்னு வலா அன்த மக்கானன் சுபா, இடத்தையும் குறிங்க, நாளையும் குறிங்க, இடத்தையும் குறிங்க. அது மாற்றம் செய்யக்கூடாது, எல்லாரும் என்ன செய்யணும், ஒன்று போல இருக்கணும், கண்டிப்பாக கரெக்டாக நடந்து கொள்ளணும் என்று அவன் சொன்னான். ஃபத வல்லா ஃபிரவுன் ஃப ஜமா கைதகும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓகேன்ட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். ஃபிரவுன் அந்த இடத்த விட்டு திரும்பினான். ஃப ஜமா கைதகு சும்மா அத்தா ஃபகாலலஹும் மூசா வைலக்கும் லா தஃப்தரு அலல்லாஹி கதீபன் ஃப இஸ்ஹிதக்கும் பி அதாப். அப்போ ஒரு நாள் குறிக்கப்பட்டது, அந்த நாள் குறிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தினான். ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி என்ன செஞ்சான், ஒரு சூழலை ஏற்படுத்தி கொஞ்சம் மக்களையெல்லாம் கூப்பிட்டு அந்த தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சாகி, நாடு முழுவதும் சொல்லியிருக்கிறான், எல்லா இடத்துலையும் சாகிரங்கள் திரண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட நாளைக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஒரு நாளை நிர்ணயித்தாங்க. எந்த நாள்னு சொன்னால் அவங்களுடைய பண்டிகை நாள், அவங்களுடைய பெருநாளைக்கும் இல்லையா, ஃபிரவுனுடைய கூட்டத்தாருக்கு எந்த நாள் பெருநாளோ அந்த பெருநாளில் எல்லோரும் ஒன்று கூடுவாங்களா இல்லையா, அந்த நாளை தான் என்ன செய்கிறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் நாளை குறிக்க சொன்னால், நீங்கள் நாளை குறிங்க, அந்த நாளில் நாங்கள் வர்றோம், நாங்கள் மாற்றம் செய்ய மாட்டோம் என்று அவன் குறிப்பிட்ட அடிப்படையில் அவர்களை என்ன செய்தார்கள், அவர்களுடைய பண்டிகை நாளை குறிப்பிட்டாங்க. இதற்கு இடையில் அவன் என்ன செய்யணும், ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைத்து அந்த நாள் வர்றதுக்கு முன்னால் ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு சாகிரங்களையும் அழைத்து வைத்திருக்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த சாகிரங்கள் அந்த சூனியக்காரர்களை பார்த்து, வயலுக்கும் உங்களுக்கு கேடு உண்டாயிரும்,
லா தஃப்தரு அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டாதீர்கள், பொய்யான செய்திகளை பேசாதீங்க, இல்லாததை இருக்குதுன்னு பேசாதீங்க, இருக்கிறத இல்லைன்னு பேசாதீங்க, இந்த மாதிரி சிகிறு வஞ்சனை சூனியத்தில் போய் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஃபைசுஹை தக்கம்பி அதாப், என் ரப்பு உங்களை வேதனையை கொண்டு அழித்து விடுவான். ஒக்கது ஹாப மணிஃப்தரா, யார் அல்லாவின் மீது இட்டுக்கட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் தோல்வியடைந்தார்கள் என்று ஒரு அச்சுறுத்தினாங்க. ஃபத்தனாசோ அமரஹும் பைனகும் வாசர் நஜுவா, அப்போ அது கொஞ்சம் பயம் வந்தது இந்த சாஹிரீன்களுக்கு. முசாரிஸ் நான் பேசின உடனே பயம் வந்த உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூடி ஒரு ரகசியமாக பேசினாங்க. பேசினே மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்கல்ல, எல்லாரும் மக்கள் கூடியிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட நம்ம தோத்த மாதிரி காட்டிடக்கூடாது, போட்டி இப்போ நடக்க போகிறது இல்லை, இன்னொரு நாள் நிர்ணயிச்சிருக்கிறோம், அந்த நாளில் இப்போவே இவங்கெல்லாம் இந்த மாதிரி பாடுபடுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தப்பாக வந்துடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி இந்த ரகசியமாக பேசிவிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. மக்களை பார்த்து காலு இன்னஹாதானில சாஹிரானி யுரீதானி ஐயுஹ்ரிஜாக்கும், இன்னஹாதானி இந்த ரெண்டு பேரும் ல சாஹிரானி, பொல்லாத வஞ்சனைக்காரர்கள் சூனியக்காரர்கள். யார்? மூசா அலி இஸ்லாம், ஹாரூன் அலி இஸ்லாம் பார்த்து மக்களை பார்த்தான் பேசுகிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சூனியக்காரன் நேராக பேசவில்லை, யாரை பார்த்து பேசுகிறாங்க? மக்களை பார்த்து தான் இவங்க ரெண்டு பேரும் சூனியக்காரர்கள் அப்படின்ட்டு. நீங்கள் இதை பாருங்கள், இந்த டிபேட்லாம் நடக்கும்போது நிறைய நடந்தது இல்லையா? இப்போ இந்த வஹாபிகள் சுன்னி ஜமாத்துக்காரங்களுக்கு இடையில் இந்த டிபேட் நடக்கும் பொழுது இந்த வஹாபிகள் ஒரு ஷர்த்து வைப்பாங்க, நாங்கள் உங்களை பார்த்து பேச மாட்டோம், நீங்கள் எங்களை பார்த்து பேசக்கூடாது, மக்களை பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய ஷர்த்துகளில் ஒன்று. இங்கே ரொம்ப கவனித்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அந்த ஃபிரௌனுடைய கொள்கை எதுவோ அதையே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. இன்னஹாதானில சாஹிரானி யுரீதான யுஹ்ரிஜாக்கும், மக்களே உங்களை இந்த ஊரை விட்டு, மின் அருளைக்கும் உங்களினுடைய பூமியை விட்டு வெளியாக்குவதற்காக இந்த ரெண்டு பேரும் சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ரெண்டு பேரும் வஞ்சனை சூனியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரம்மாண்டமான சூனியக்காரர்களாக இருக்கிறாங்க. வயதஹபாபி தரீக்கத்திக்கும் முஸ்லா, நீங்கள் இதுவரை கடந்து வந்த அற்புதமான பாதை, உங்களுடைய மூதாதையர்களுடைய காட்டிய பாதையை விட்டும் உங்களை போக்குவதற்காக அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவங்க சொன்ன பொழுது, அதுக்கப்புறம் அந்த நாளில் நம்ம கூட அதோட கலைஞ்சிட்டாங்க. ஃபாஜிமியு கைதக்கும் சும்மா து சஃபா வக்கத் அஃப்லஹல் யௌம மனிஸ்தாலா, அது அவன் தான் சொல்கிறானோ, எனவே நம்முடைய உங்களுடைய கைது செய்யக்கூடியவர்களையெல்லாம் அந்த சூனியம் செய்யக்கூடியவர்களெல்லாம் ஒன்று கூட்டுங்கள், அணி அணியாக வரட்டும், யார் வெற்றி பெறாங்கிறத பார்த்துடலாம், யார் உண்மையானவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவாங்க என்று சொல்லிட்டு அப்படியே என்ன செஞ்சு கலைஞ்சிட்டாங்க. அந்த நாளும் நெருங்குது, வாக்களிக்கப்பட்ட நாள் நெருங்கி வருகிறது. ஒக்கானத்து பிலாது மிஸ்ரஃபி தாலிக்க ஜமான் மம்லூ அத்தன் சஹரத்தன் ஃபுதலா ஃபி ஃபன்னிஹிம் ஹாயா. அந்த காலத்தில் அந்த மிஸ்ர் இஜிப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னால், சிகிறு செய்யக்கூடியவர்களிலே ரொம்ப நேர்த்தியானவர்கள் நிறைய இருந்தாங்க, சூனியத்திலே வல்லமை பெற்றவர்களாக நிறைய நிறைஞ்சிருந்த காலம் அது. சூனியத்துக்கே பெயர் போன இடம் இஜிப்டு. சிகிறு செய்வதிலே ரொம்ப வல்லமை மிக்கவர்கள், திறமையானவர்களாக இருந்தவர்கள். எனவே அவர்களிடம் எல்லா சாகிரங்களும் வாங்க அழைப்பு விடுத்த பொழுது அவங்கெல்லாம் வந்தாங்க. யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான திறமை இருக்குமா இல்லையா? ஒரு டாக்டரு பல்லு பார்ப்பாரு, ஒரு டாக்டரு கண்ணை பார்க்குறாரு, ஒருத்தர் நெஞ்சு பார்க்குறாரு, டாக்டரில் பல வகையான டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, குழந்தை டாக்டர், அந்த டாக்டர், மகப்பேறு மருத்துவர் என்று ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி இந்த சிகிர்லையும் பல வகையான சிகிர்கள் இருக்கு. எனவே அத்தகைய சாகிரியங்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வரணும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஒன்று திரண்டு வந்தாங்க. அப்படி ஒன்று திரண்டு அந்த அரண்மனைக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 80,000 சாகிரியங்கள், 80,000 பேர் வந்திருக்கிறான். சமானீன அல்ஃபன், 80,000 சாகிரியன்கள் வந்திருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும். அந்த குறித்த நாளில் வந்து பெரிய கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குறானோ, அது பெருநாள் நாள் வேறு, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய பல திக்குகளிலிருந்தும் பல பகுதிகளில் இருந்தும் சாகிரியன்களும் அவனுடைய ஆட்கள்லாம் வர்றாங்க. சாகிரியன்கள் மட்டும் 80,000 பேர் வந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. இப்போ ஃபிரௌனுக்குண்டு ஒரு மேடை போட்டு வச்சிருக்குது, சாகிரியன்களை ஒரு எடுத்த ஒரு பகுதியில் நீங்கள் 80,000 பேர், இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் தான், மூசா நபியும் ஹாரூன் அலி இஸ்லாம், 80,000 பேர் ரெண்டு பேர், அந்த மாதிரி கொண்டு எடுத்திருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் எல்லாரும் சந்திக்கும் பொழுது அப்போதும் மூசா அலி இஸ்லாம் ஒரு உபதேசம் செய்கிறாங்க.
ஷாஹிரீன்களே, நாங்கள் சிஹர் செய்யக்கூடியவங்க இல்லை. நான் சிஹர் செய்கிறதாக, நாங்கள் வஞ்சனை சூனியம் செய்கிறதாக ஃபிரௌன் இட்டு கட்டி உங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். நீங்கள் சிஹர் செய்கிற ஆள் தான், சிஹர் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் செய்கிறீங்க. நான் சிஹர்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு சிஹரை பற்றி தெரியாது, நான் செய்கிறதில்லை. அல்லாஹ்வினுடைய அல்லாஹ் எனக்கு சில அத்தாட்சிகளை வழங்கியிருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். நீங்கள் அநியாயமாக அழிஞ்சு போகாதீங்க. அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு ஆளாகிறாதீங்க. இவன்ட சொல்ல கேட்டுட்டு இவனை ரப்புன்னா நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? இவனை இறைவன் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? இப்படிப்பட்ட இவன் வந்து பொய்யே அடக்குமுறையாக நடக்கக்கூடிய ரப்பாக இருக்க முடியுமா? நம்ம போல ஒரு மனுஷன் தானே அவன், அவனை எப்படி நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டீங்க என்று அறிவுபூர்வமான பல செய்திகளை அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க ஏறையில், ஏன்னா ஏற்கனவே இந்த சாகிரிங்களை வர வர அவங்களுக்கு நிறைய காசுகளை கொடுத்து நிறைய செட் பண்ணி வச்சுருக்கிறோம். காசை கொடுத்து என்னை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல பணங்களை அள்ளி கொடுத்து வச்சுருக்கிறான். சொத்துக்கள் அது இதுன்னு நாட்டு அரசன் தானே அவன், எதுவும் செய்யலாம், நாடே அவன் கையில் இருக்குது. எனவே அவன் தாராளமாக என்ன செஞ்சுருக்கிறான், அள்ளி அள்ளி என்ன செஞ்சா கொடுத்து தன் பக்கத்தில் அவங்கள வச்சுருக்கிறான். கடைசியில் சரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் முடியாது, விஷயத்தை ஆரம்பிங்க என்று வந்ததும் காலு யா மூசா இம்மா அந்துல் கியவ இம்மா அன்னகூன அவ்வலமன் அல்கா. அந்த சாகிரியங்களை கேட்குறாங்க, மூசா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா நாங்கள் ஆரம்பிக்கவா? இப்போ யார் ஆரம்பிக்கிறது? சீட்டு குளிக்க போடுவாங்க சில இடங்களில், நீங்கள் ஆரம்பிங்கன்னு. இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்கள்ட்டையே பெர்மிஷன் கேட்குறாங்க, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்கள் ஆரம்பிக்கவா? இம்மா அன் துல்கிய, நீங்களும் கையில் குச்சியை வச்சுருக்கிறீங்க, நாங்களும் குச்சி கயிறுலாம் வச்சுருக்கிறோம், நாங்கள் தூக்கி போடவா முதல்ல, நீங்கள் தூக்கி போடுறீங்களா? ஓ இம்மா அண்ணன் கூட அவ்வளவு நல்கா, நாங்கள் போடுற ஆளில் முதல் ஆளாக இருக்கவா, நீங்கள் தான் ஆரம்பிக்க போகிறீங்களா என்று கேட்டதும் மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க, கால பல் அல் கூ, நீங்கள் போடுங்க, நீங்கள் ஆரம்பிங்க என்று மூசா அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஃபஇதா ஹிபாலுஹும் வ இஸ்யுஹும் யுஹையலு இலைஹி மின் ஸிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்அ ஃபஅவ்ஜஸ ஃபீ நஃப்ஸிஹி கீஃபத்தம் மூசா. இப்போ என்ன செஞ்சாங்க, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கள் கையில் இருக்கக்கூடிய தடியை கயிறு இதை எல்லாத்தையும் தூக்கி வீச ஆரம்பித்தாங்க. வீச ஆரம்பித்தா அவ்வளோ பாம்பா மாதிரி அப்படி நெளிஞ்சு மூசா அலி இஸ்லாம் அவங்கள படை எடுத்துகிட்டு வருது. 80,000 பாம்பு வந்தால் எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்று ரெண்டு பண்ணுற பாம்பை கண்டால் படையே நடங்கும்னு சொல்லுவான். 80,000 பாம்பு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு மைதானத்தில்? அவ்வளோ மூசா நபியை நோக்கி அப்படி வருது. ஃபாவு ஜஸஃபி நஃப்ஸிஹி கீஃபத்தம் மூசா, ஏற்கனவே இது தைரியமான ஆள் தாண்டாலும் 80,000 பாம்புன்னு வரும்பொழுது கொஞ்சம் மூசா அலி இஸ்லாம் பயம் வந்துருச்சு. தன்னுடைய மனசில், தன்னுடைய இதயத்திலே மூசா அலி இஸ்லாமர்கள் பயத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவு ஜஸஃபி நஃப்ஸிஹி கீஃபத்தம் மூசா, அவங்களுக்கு இந்த படையெடுத்து வர்றது பாம்பை படையெடுத்து, பாம்பை கண்டால் படையே நடங்கும், இங்கே படையே பாம்பாக இருக்குது. அப்படி படையெடுத்து 80,000 பாம்புகள் வந்தால் எப்படிக்கும், படையெடுத்து வந்ததை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க, குல்னா லா தகஃப், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நாம் தான் சொன்னோம் உங்களோட நம்ம இருக்கிறோங்கிறோம், நீங்கள் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? இன்னக்கு அந்த லாலா, நீங்கள் தான் உயர்ந்தாலே ஒன்றும் செய்ய முடியாது யாராலையும், நாம் உங்களோட இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம். வாழ்க்கை மாஃபி எமினிக், உங்கள் கையில் இருக்க தூக்கி நீங்கள் போடுங்க, மற்றதை பார்த்துக்கிறோம் நாமோ. உங்கள் கையில் இருந்து போடுங்க, ஏன் யோசிக்கிறீங்க, போடுங்கன்னா அது கிட்ட நெருங்கி வந்துருச்சு, தூக்கி போட்டான். போட்டதன் தான் தாமதம், அப்படி ஒரு பிரம்மாண்டமான பாம்பாக அது மாறியது. இதுவரைக்கும் மூசா அலி இஸ்லாமே பார்க்கல, என்னடா இது, பின்னால் நிற்கிற ஆளுக்கெல்லாம் தெரியல அவ்வளோ பெரிய மலையாக அப்படி வந்து அது என்ன செய்ய ஆரம்பித்தது என்று சொன்னால், தல்கஃபு மா சனஊ இன்னமா சனஊ கைது சாஹிர் ஒலா இஃப்லிஹு சாஹிர் ஹைது அத்தா. நீங்கள் தூக்கி போடுங்க, அது மற்றதை பாருங்கன்னு அது போட்ட உடனே மலை மலை மலைன்னு எல்லா பாம்பையும் தூக்கி அது முழுங்கிடுச்சு. 80,000 பாம்பு அதை வாயத்துக்குள்ளே போயிடுச்சு. சும்மா யானைக்கு ஒரு பொரிய கொடுத்த மாதிரி, யானைக்கு சின்ன ஒரு பொரிய கொடுத்தா அப்படிங்க, அந்த பொரிய உருண்டை நம்ம சாப்பிடுவோமே, அந்த பொரிய கொடுத்தா அதுக்கு பெரிய பசியில் இருக்கும்போது, அதை மாதிரி 80,000 பாம்பை அதை லேசாக என்ன செய்யுது, தல்கஃப் அப்படியே தூக்கி தூக்கி விழுங்க ஆரம்பிச்சுது. ஒபத்தலமா காணு யாமலூன், ஒன் கலபு சாகிரீன், அந்த சிஹர் செய்தவர்கள்லாம் அப்படியே கூனி குறுகி போயிட்டானோ, அவங்க செஞ்ச எல்லா சிஹர்களும் பாத்திலாக ஆகிவிட்டது. இப்போ இதெல்லாம் வந்து சிஹர் இருக்குதுங்கிறத குரான் உறுதிப்படுத்து.
பின்னக்கு சமீப காலத்தில் சிகரி இல்லைன்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது. எதையாவது ஒரு புதிய பழைய செய்திகளை சொன்னால் இப்போ மோழுதுவாரை பற்றி அதை பற்றிலாம் சொன்னால் மக்கள் இப்போ கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் பழைய சரக்கு அப்படிங்கிறதுக்காகவே புதுசாக என்ன செய்யலாம், சிகருடைய சம்பந்தமாக எடுத்து பேசி முடி. அது கொஞ்ச நாள், அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. இப்படி எதையாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ சிகரி இருக்குதுங்கிறத குரானும் ஹதீதும் உறுதிப்படுத்துது, தெளிவுபடுத்துது. ஆனால் எல்லாம் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் எதுவும் நிறைவேறுங்கிறது மூமின்களினுடைய சித்தாந்தம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. சரி, அருமையான பெருமக்களே, இப்போது எல்லாமே அது எல்லா பாம்புகளையும் அது விழுங்கிய போது இவனும் அப்படி சாகிரின் இந்த சிகரு செய்த அந்த சூனியக்காரர்கள்லாம் ரொம்ப சிரித்து போயிட்டாங்க. என்னடா இது, எவ்வளோ பெரிய திறமை மிக்கவங்களாக நாம் இருக்கிறோம், எவ்வளோ இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம விட்ட ஆளே இல்லை, சர்வ சாதாரணமாக எல்லாத்தையும் நீங்கள் விழுங்கிட்டு அவர் போட்ட பாம்பு என்னப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இப்படி நம்ம கொண்டு வர முடியாதே, இப்போ இது சிகர் மாதிரி தெரியலையே, சிகராக இருந்தால் இதை என்ன செய்யாது, இது நடக்காது, இது சூனியம், அவர் செய்யக்கூடிய நாம் செய்கிறது சூனியம்தான் அது சந்தேகம் இல்லை, ஆனால் அவர் செய்தது சூனியமாக இருந்தால் இப்படிலாம் இவ்வளோ பிரம்மாண்டமாலாம் கொண்டு வர முடியாது. நம்முடைய சூனியம் அவ்வளவு 80,000 பேருடைய சூனியத்தையும் தூக்கி விழுங்கிருமா என்ன, ஏன்னா அவங்கெல்லாம் சிரித்து போயிட்டாங்க. பயம் வந்து எல்லாரும் சுஜூதில் உழுந்துட்டான். உணர்ந்து சொன்னா நாங்கள் ரப்புல் ஆலமீனை ஈமான் கொண்டோம். அந்த ரப்புல் ஆலமீன் யாரு, ரப்பி மூசா வஹாரூன், மூசா ஹாரூன் அலி இஸ்லாமுடைய ரப்பு தான் எங்களுடைய ரப்பு, நாங்கள் ஈமான் கொண்டோம். 80,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். இதுல எப்படி இது நடந்தது இந்த அதிசயம் அப்படின்னா, நம்ம அந்த அது பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு, அது ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்ததில்லை, நாள் கணக்காக நடந்திருக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமான நிகழ்வுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஈமான் அப்படி வருவதற்கான ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது இந்த போட்டியை ஆரம்பிக்கிறது யார் ஆரம்பிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது மூசா அலி இஸ்லாத்தையும் கேட்டாங்களா இல்லையா, மூசா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்கள் ஆரம்பிக்கவா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க பாருங்கள். அது ஒரு மரியாதை தானே, தனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட மூசா அலி இஸ்லாம் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த 80,000 பேர் வந்திருந்தாலும் ஒரு பெர்மிஷன் கேட்டாங்களே, ஒரு மரியாதை நிமித்தம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா நாங்கள் ஆரம்பிக்கவா, மூசா நீங்கள் துவக்கிறீங்களா நாங்கள் துவக்கவா என்று அந்த கேட்ட அந்த கேள்வி, அந்த மரியாதை இவர்களுக்கு ஈமானை கொடுத்தது. அப்போ பெரியவங்களாக இருந்தால் அதில் விளக்கம் எழுதுகிறாங்க, நம்மளுடைய கருத்துக்கு மாற்றமான கருத்தை அவங்க கொண்டிருந்தாலும் கூட அவங்களோட பேசக்கூடிய பேச்சு, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பேச்சு என்பது மரியாதையாக கண்ணியமாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய நல்லடியாரை கண்ணியப்படுத்தினான் என்பதற்காக அல்லாஹ்வுத்தாலா மாற்று அமைப்பிலே உள்ளவர்களுக்கும் கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துருவான் என்பதை இந்த செய்தி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே பெரியவர்கள் அல்லாஹ்வால் நல்லடியார்களாக கருதப்பட்டவர்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, குறைத்து பேசக்கூடாது. ஒரு இவ்வளோ பெரிய பாவம் அழிச்சாட்டியத்தில் இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ரபி மூசா வஹாரூன் மூசா அலி இஸ்லாம் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சுஜூதில் விழுந்துட்டான். எல்லாத்தையும் இது அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்படி கலக்கமடைய வச்சுட்டு, அந்த வரலாறில் சொல்கிறது குரானில் மற்ற ஆயத்துக்கள் நிறைய ஆயத்துக்கள் வருது, அங்கே இருந்தவங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த பாம்பை பார்த்தவொடனே என்னடா இது, இது என்ன இது என்று எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடுறான், திகைச்சு போய் நடக்கிறானோ. இதுக்கு இடையில் இவர்களெல்லாம் நேராக வந்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சாகிரின்கள் சொல்கிறாங்க, அன்னஹாதா லைஸ பி சிஹரின், இது சிஹர் இல்லை, ஒலா ஷாபதா, இது சூனியம் இல்லை, கண்கட்டி இல்லை, ஒலா மஹால் ஒலா ஹியால் ஒலா ஜூர் ஒலா புஹுத்தான் ஒலா பலால், நாங்கள் செஞ்சது சூனியம், ஆனால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்த சூனியம் இல்லை, கண்கட்டி இல்லை, பொய் இல்லை, புரட்டு இல்லை, அவதூறு இல்லை, வழிகேடு இல்லை, அது எல்லாமே ஹக்காக தான் இருக்கிறது என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, இது உண்மைதான், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்று அவங்க சொன்னாங்க. இதை எப்படி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது, சுஜூதில் விழுந்தாங்களா இல்லையா, சுஜூதில் விழுந்து ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொண்டோம், ரபி மூசா வஹாரூன் அந்த ரப்புல் ஆலமீன் மூசா ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பு தான் என்று சொன்ன பொழுது அந்த சுஜூதில் கடந்து சொன்னாங்களா இல்லையா, சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கலோகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாளிகையில் அவங்களுக்கு காட்டினா தான், அவங்க அதை பார்க்குறாங்க சுஜூதில். அப்போ தான் அவங்களுக்கு விளங்கிச்சு, ஆஹா எவ்வளோ அற்புதமான விஷயமா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத அல்லாஹ்வுத்தால அப்படியே கண்ணில் கொண்டு வந்து காட்டிட்டான். 80,000 பேரும் அந்த அத்தனை சூனியக்காரர்கள், 80,000 பேராக அதுக்கு கூடுதலாக குறைவாங்கிற கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த 80,000 பேர் என்று அது ஒரு சொல், பல சொற்களில் அது ஒரு சொல், அந்த சொல்லை வைத்து நாம் பேசுகிறோம்.
அவர்கள் அதை பார்க்கறாங்க, சொர்க்கலோகத்தை பார்க்கறாங்க, சொர்க்கலோகத்திலே அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த மாளிகைகளை எல்லாம் பார்க்கறாங்க, அங்க இருக்கக்கூடிய சோன கன்னிகைகளை காட்டு எல்லாம் காட்டப்பட்டது. உங்களுக்கு இதெல்லாம் உண்டு, நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க போது ஆகிறதுல. என்னுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய மூசா ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களும் என்னென்ன சொன்னார்களோ அதெல்லாம் உண்மை, அதை நான் தான் அவர்களை அனுப்பியிருக்கிறேன். இப்போ நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டதுனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பாருங்கனே அதிசயிச்சு போட்டாங்க. இல்லை இவ்வளவா இந்த அற்புதமாக இருக்கிறதே, இவன் தந்த ஏற்கனவே புறவனு காசுலாம் கொடுத்தான் இல்லை, அவனுக்கு வசதி வாய்ப்புகளாம் தன் பக்கத்தில் வச்சுக்கிறது கொடுத்தான் இல்லையா, அதெல்லாம் ஒரு அற்பமாக போயிடுச்சு. இதுக்காக நம்ம என்ன செய்ய போட்டு இவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வந்தோம் என்று அவன்லாம் அதில் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்போ அவனுக்கு கோபம் வந்து காலு லன்னோதி, அவன் கேட்குறான் நான் வந்து உங்களுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் உதவி ஒத்தாசைகளை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படி செய்திருக்கும் பொழுது நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிடுவீங்களா? கால் ஆமந்தும் லகு கபலான ஆதரலக்கும், மக்களை பார்த்து சொன்னான் இன்னப்பந்தான் எனக்கு தெரியுது அவன் திசை திருப்புறான், அவனும் பெரிய கெட்டிக்காரன் இல்லையா, அவர் அரசன்ல. இன்னகு ல கபீருக்கும் உள்ளதி அல்லமக்கும் சிஹர், இப்போதான் எனக்கு தெரியுது இவர் இந்த மூசாவும் ஹாரூனும் உங்கள் ஆளுங்கிறது இப்போ தான் தெரியுது. இந்த சிஹரையெல்லாம் அவர் உங்களுக்கு அவர் தான் படித்து தந்திருக்கிறார், நீங்கள் அவனுடைய ஆளாக இருந்து எனக்கு எதிராக இந்த மக்களையெல்லாம் திசை திருப்பிலாம் பார்க்குறீங்களா? மக்கள் அசைக்க முடியாது அவங்க என் பக்கத்தில். நீங்கள் 80,000 பேர் இருந்தால் என்ன, 100,000 பேர் இருந்தால் என்ன, இந்த கோடிக்கணக்கான மக்கள் என் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள அசைக்க முடியாது, நான் உங்களை நம்பினேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் உங்களுக்கு காசு அது இதெல்லாம் எல்லாம் தந்து அவர் தான் உங்களுக்கு இந்த சூனியத்தையே கற்று தந்திருக்கிறார் என்பதை இன்னைக்கு தான் இப்போ தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் விளங்கிக் கொண்டேன் என்று அவன் சொல்கிறான். கபில ஆண் ஆதரலுக்கும் இன்னகூ ல கபீருக்கும் உள்ளதி அல்லமக்கும் சிஹர், உங்களுக்கு சிகரை கற்றுத்தந்த ஒரு பெரிய ஆசிரியர் உஸ்தாதே அவர் தான் மூசா தான் உங்களுக்கு. அதுக்கு தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, நடிச்சிருக்கிறீங்க எங்ககிட்ட வந்து, என்ன கவுக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய ஆட்சியெல்லாம் போக்க முடியாது, மக்கள் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. புலவு கத்தி அண்ண ஐதியக்கும் அருஜுலக்கும் இன் ஹிலாஃபின் லவ் சல்லி பன்னக்கும் ஃபி ஜுதுஇன் நகல், உங்களுடைய மார்கை மார்கால் வாங்க, ஒரு கையை வெட்டுவேன் ஒரு காலை வெட்டுவேன், இங்கே எல்லாரையும் எப்படிப்பட்ட அதாபு நான் செய்கிறேன் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. போல உக்கத்தி அண்ண ஐதியக்கும் அரிஜுலக்கும் மின் ஹிலாஃபின், மின் ஹிலாஃபின்னா மாறுகால் மாறுகை, இந்த இடது கையை வெட்டினா வலது காலை வெட்டுறது அப்படி, அப்போ தான் இயங்க முடியாது. ஒரு கையை ஒரு காலை வெட்டுறதுங்கிறதுன்னு சொன்னால் மாறுகால் மாறுகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வலது கையை வெட்டினா இடது காலை வெட்டுறது, இடது கையை வெட்டினா வலது காலை வெட்டுறது, இப்படி ஒவ்வொருத்தருக்கு நான் என்ன செஞ்சிருவேன், மாறுகால் மாறுகை வாங்குவேன். போல உசல்லி பண்ணக்கும் வி ஜுதுவின் நகல், பேரிச்ச மரத்தினுடைய அடிப்பகுதியில் நான் அனுசிவன் உங்களையெல்லாம் தூக்கில் தொங்க போடுவேன், நான் உங்களை சிலுவையிலே அறைவேன். ஒல தாழ முன்ன ஐயுனா அஷத் அதாபம் வாபுக்கா, யார் கடுமையான வேதனை, மூசாவுடைய ரப்பா அல்லது நானா கடுமையான வேதனை செய்கிறது யாரு என்பதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மூசாவுடைய ரப்ப ஒருத்தனை கிடையாது, அவர் அப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாரு, நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் பார்க்கலாம், அவன் உங்களை கடுமையான வேதனை செய்கிறானா அல்லது நான் வேதனை செய்கிறானா. இப்படி பயம்புறுத்தினதும் அந்த சாஹிரியங்கள் சொன்னாங்க, ஒருபோதும் லன்னு உதிர காலா மா ஜா அனா மினல் பையினாத், எங்க இடத்துல இப்ப அத்தாட்சி குவிந்து விட்டது. மூசா அலி இஸ்லாம் கூட கொண்டு வந்த அத்தாட்சி இருக்கிறதே அது வலிமையான அத்தாட்சியாக இருக்கிறது, அதை விட்டு விட்டு ஃபிரௌனே ஒருபோதும் உன்னை நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம், உன் பக்கத்தில் வர மாட்டோம், அதுக்கு மேலே ஃபொல்லதி ஃபத்தரனா எங்களை படைத்தானே அவனை விட உன்னை நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம், அல்லாஹ் தான் எங்களுக்கு பெருசு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாஹ் தான் எங்களுக்கு பெருசு, ஃபக்லி மாந்த கால், நீ என்ன தீர்ப்பு செய்யணும் செஞ்சுக்க பரவாயில்ல, நீ என்ன முடிவு எடுக்க போற, கையை வெட்ட பறியா வெட்டிக்கா, காலை வெட்ட பறியா வெட்டிக்கா, தலையை வெட்ட பறியா வெட்டிக்கா, ஃபக்லி மாந்த கால் இன்னமா தக்கதி ஹாதிகள் ஹயாத்தி துன்யா, நீ தீர்வு செய்யறதெல்லாம் தீர்ப்பு செய்யல இந்த பூமியில தானே, இந்த பூமியில தானே, இன்னமா தக்கதி ஹாதியில் ஹயாத்த துன்யா இன்னா ஆமன்னா பி ரப்பினா, எங்களுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், லியக்ஃபிரலனா ஹதாயானா உமா அக்ரஹ்தனா அலைஹி மின சிஹர், இந்த சிஹரை செய்யுமாறு மூசா ஒன்று எங்களுக்கு ஏவை இல்லை. இன்னும் சொல்ல போனால் மூசாவை நாங்கள் பார்த்ததே கிடையாது அலி இஸ்லாத்துலாம், அவன் மதியனில் இருந்திருக்கிறாங்கன்னு இப்போ தான் எல்லாம் செய்தி, நீ தான் சொன்னா, நீ
நாங்க எங்க பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்ததே இல்லை. இந்த மக்களுக்கும் தெரியும் நீ மக்களை திசை திருப்பறதுக்கான பேசுற. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் பார்த்ததும் இல்லை, அவங்களுக்கு இங்கே கட்டுத்தந்தம் கிடையாது. அவங்க நடத்தினது சிகரம் இல்லை, நாங்கள் செஞ்சதான் சிகர். இப்படி சிகர் செய்யும் போது அக்ரஹத்தன அலைஹிமின சிகர், எங்களை வற்புறுத்தினதே நீ தான். சிகர் செஞ்சு மூசாவை தோக்கடிக்கணும்னு எங்களை அழைச்சிட்டு வந்தது, காசு தந்தது எல்லாம் நீ. ஆனால் ரப்பு எங்களுக்கு என்ன செஞ்சிட்டான், எங்களுக்கு நேர் வழி காட்டிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு நேர் வழியை ஹிதாயத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்துட்டான். அது எங்களுக்கு வல்லாஹு கைரும் வாபுகா, அல்லாஹ் தான் மேன்மையானவன், அவன் தான் நிரந்தரமானவன். இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமன், யார் அல்லாஹ்விடத்திலே பாவியாக வருகிறாரோ, ஃபைன்னலஹு ஜஹன்னம் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவர்களுக்கு நரகம்தான் இருக்கு. உனக்கெல்லாம் நரகம்தான் இருக்குது ஃபிரௌனே, உனக்கு நரகம்தான் இருக்கு. அத்து எத்தகைய நரகம் தெரியுமா, லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதில் அவன் மூத்தாகவும் மாட்டான், ஒழுங்காக வாழவும் முடியாது. ஒன்று மூத்தா பண்ணாலும் பரவாயில்ல, நரகத்தில் கிடக்கிறவனுக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். மூத்தாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல், வாழும் வாழ முடியாமல் சாவ முடியாமல் சொல்லுவான் இல்லையா, அது நரகத்தில் தான் பார்க்க முடியும். உமையே திகி மூமினன், யார் அல்லாஹ்விடத்தில் மூமீனாக வருகிறானோ, கதை அமில சாலிஹாத், நல்லவர்கள் செய்தவர்களாக, பொவுலாய்க்கல் அஹமுத் தரஜாத்துல் உலா. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், யார் வர்றாங்களோ அல்லாஹ் என்னிடத்துல நல்லமல் செஞ்சு வர்றாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்குது. ஜன்னாத்து அதுனின் தஜிரி மின் தஹதி அல்லன்னஹார், அதனுடைய அடிப்பகுதியிலே சுவனலோகத்திலே அருமையான மதுரமான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபியஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டால், யார் தன்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி, தஸ்கியத் பரிசுத்தப்படுத்தி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல், அல்லாஹ் இல்லை என்று சொல்ல, அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த குஃபுர் போன்ற வார்த்தைகளை பேசாமல், காரியங்களில் ஈடுபடாமல், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தி முன்னோக்கி வருகிறார்களோ அவர்களுக்காக இந்த அற்புதமான சொர்க்கலோகத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா குறிப்பிடுகிறான். அத்தகைய சூனலோகத்திலே அல்லாஹ் தாலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் நினைத்து வைப்பானாயாக. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சு, இவன் நேர தலைகீழாக போயிட்டு நம்ம யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தானோ அவன்லாம் உல்ட்டாவோ போயிட்டான், பல்ட்டி அடிச்சிட்டான், 80,000 பேரும், என்னடா இது பெரிய வம்பா போச்சு என்று கேட்டதும் இப்போ. ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கு ஜான்ரா தட்டுற தலைவர்கள் அங்கே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, அந்த ஊருடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க கால சனக்குத்துல அபுனாகும் மனஸ்தகை நிசாகும் ஒயின்னா ஃபோக்ககும் காகிறோம். இப்போ அந்த கூட்டம் கலைஞ்சிருச்சு, கூட்டம் கலைந்து இவனுடைய விஐபிகளை மட்டும் வச்சுக்கிட்டும் கூட்டத்தை நடத்துகிறான். இப்போ என்ன செஞ்சுக்கலாம், என்ன செய்து கொள்ளலாம் என்று கேட்டபோது, அப்போ அங்கேருந்தவங்க சொன்னாங்க, அரசே இப்படியே நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் இவங்க நம்மளை மிகச்சி போயிடுவாங்க. இவர்களுடைய ஏற்கனவே இந்த மூசா பிறக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஆண் குழந்தைகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை போல் இப்போ கொண்டு வந்துட வேண்டிதான். அப்போ தான் அவங்களுடைய வலிமை குறையும். யார் ஆண்கள் பிள்ளைகள் பிறந்தால் எல்லாத்தையும் வெட்டுறதுங்கிற சட்டத்தை மீண்டும் என்ன செய்யணும், பிரகடனப்படுத்தணும். கால சனக்குத்துல அபுனாகும் ஒனஸ்தகை நிசாகும், பொம்பளை பிள்ளையாக விட்டுருங்க, அவன் என்ன சண்டைக்காக வரப்போகிறா, அவளால் முடியாது, வாழத்துக்கிட்டு வர முடியாது. எனவே இந்த பசங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வயின்னா ஃபோக்ககும் காஹிரூன், எனவே அவர்களை நம்ம என்ன செய்யணும், ஒரு பிடி பிடிச்சிடணும், ஆளை இல்லாமல் ஆக்கிட வேண்டிதான். ஆண்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். அதற்கு உண்டான சட்டத்தை பிரகடனப்படுத்துங்கன்னா அந்த சட்ட பிரகடனப்படுத்தப்பட்டது. இனி ஆண் குழந்தைகள் பனு இஸ்ரவேகர் பிறந்தால் அவர்கள் வெட்டப்படும், ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க. கால மூசா லி கௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு இன்னல் அர்த லில்லா யூரிதுஹா மையஷா மின் இபாதிஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன். தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய அருமை கூட்டத்தாரே, அல்லாவை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்க, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனைக்கு பொறுமையாக இருங்க, இந்த பூமி ஆகிறது அல்லாவுக்கு உள்ளது, அவன் யார் அவன் நாடியவர்களுக்கு அதை என்ன செய்வான், அதை கொடுப்பான், அவனை வாரிசாக்கி கொடுப்பான். மின் இபாதிஹி தன்னுடைய அடியார்களும் ஒரு ஆக்கிபத்தில் இல் முத்தகீன், யார் தக்குவாவோடு இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறுதி வெற்றி கிடைக்கிறது என்று சொன்ன பொழுது, இப்போ அவங்க சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் காலு ஊதினா மிங்கபுல் அந்த அதியனா ஒம்பாதி மா ஜேத்தனா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாலேயும் நாங்கள் கஷ்டப்படுறோம், நீங்கள் வந்த பின்னாலேயும் நாங்கள் கஷ்டப்படுறோமே. இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஏடா கூடமாக தானே பேசிகிட்டு இருப்பான், நன்றி குறைவாக தான் நடந்துக்கிட்டாங்க நிறைய பேர். காலு ஊதினா மிங்கபுலி அந்த அதினா ஒம்பாதி மா ஜேத்தனா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாலேயும் நாங்கள் வேதனைப்படுத்தப்பட்டோம், நோவினைப்படுத்தப்பட்டோம். ஓ மிம்பாதி மா ஜித்தனா, நீங்கள் வந்ததுக்கு பின்னாலேயும் நாங்கள் அதே தானே இருக்கிறோம். அப்போ அவங்க சொன்னால், கால அசாரப்புக்கும் ஐயகலிக்கும் அதுவக்கும் எஸ்தலிஃபக்கும் ஃபில்லாரதி ஃபயந்துர கைவதாலமுன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க,
இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், உங்களுடைய எதிரிகளை அல்லாஹ் அழித்து விடுவான். இந்த பூமியிலே உங்களை என்ன செய்வான், ஆட்சியாளர்களாக கொண்டு வந்து உட்கார வைப்பான். நீங்க ஆள போறீங்க, அந்த கிபதிகளை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான், உங்களுடைய எதிரிகளை இல்லாமலாக்கி விடுவான். ஃபயந்துர கைபதாலமூன், நீங்க எப்படி நடந்துகிட்டீங்கிறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால நீங்க பொறுமையா இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பேசக்கூடாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க சொன்னாங்க. இதற்கு இடையில وقال رجل مؤمن من آل فرعون, ஃபிரவுனுடைய சாச்சா மகன் ஒருத்தர் இருந்தார். ஃபிரவுனினுடைய சாச்சா மகன், அவருடைய பேர் ஷம்ஆன். ஷம்ஆன்ங்கிறது அவருடைய சாச்சா மகன். அவர் கொஞ்சம் நல்ல விவரமான ஆள், அரசாங்க விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபடக்கூடிய ஆள், திறமையான ஆள், கெட்டிக்கார ஆள். அவருக்கு ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியமும் அந்த நாட்டில் இருக்குது. அவர் ஒரு அமைச்சர் மாதிரின்னு வைங்களேன். அவர் வந்து சொன்னார், அல்லாஹ் சொல்கிறான், ஒக்கால ரஜிலும் முஃமினுன் மின் ஆலி ஃபிரவுன எக்குத்துமு ஈமானகு, தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஃபிரவுனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன். அப்போ அது யார், ஃபிரவுனுடைய சாச்சா மகன், சாச்சப்பா மகன். ஈமான் அவர் என்ன செய்ய வெளிக்காட்டலே, ஃபிரவுனுடைய குடும்பத்திலேயே ஒருத்தன் ஈமான் கொண்டுட்டான்னு சொன்னால் ஃபிரவுனுக்கு எப்படி இருக்கும், பெரிய பித்தனாவை போயிடும், இனி அவன் வெட்டி போடுவான். அதனால் தன்னுடைய ஈமான் அவர் மறைச்சி வச்சிருந்தார். மறைச்சி வச்சுட்டு சொன்னாரு, அந்த கூட்டத்தில் அவரும் இருக்கிறார், அ தக்கத்தூழுன ரஜுலன் ஐய கூல ரப்பி அல்லா, மூசாவே என்ன செஞ்சிட வேண்டியதான், வேலையை முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு வேற ஒரு முடிவு செய்கிறாங்க. ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணி ஆட்சி நம்ம கையில் இருக்கிறதுனால மூசா அலி இஸ்லாம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பொழுது அந்த ஷம்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனார் சொன்னாங்க, அவங்க ஃபிரானுடைய சாச்சா மகன், கிபுத்தி தான் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான், ஆனால் ஈமான மறைச்சி வச்சிருக்கிறாரு, தான் ஒரு மூமின்னு காட்டிக்கிடாம சொன்னாரு. அ தக்கத்தூன ரஜுலன் நையக்கூல ரப்பி அல்லா ஒக்கதுஜா கும்பில் பையனாத்தி மிர் ரப்பிக்கும், என்ன இது, இந்த ஆட்கள்லாம் பார்த்து கேட்குறாங்க, என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்றாரு. அதோடு அவர் தன்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லுவதற்கு தான் சொல்லக்கூடிய சொல்லுக்கு உறுதியாக சில அத்தாட்சிகளையும் அவர் முன் வச்சுட்டார். அவரை போய் நீங்கள் கொல்ல போகிறீங்க, சரி நான் சொல்கிறேன், இயக்கு காதிபன், அவர் பொய்யராக இருந்தார், ஃபாலைஹி கதிபு, அவருடைய பொய் அவரை அழித்து விடும். அவர் பொய்யராக இருந்தால், மூசா பொய்யராக இருந்தால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபாலைஹி கதிபு, அவருடைய பொய் அவரோட அது அவரை அழிச்சிடும். ஓ இயக்கு சாதிகன், அவர் உண்மையாக இருந்தார், யுசிபுக்கும் பாதல்லதி இதுக்கும், அவர் உங்களுக்கு எச்சரிக்கிறாரு அது உங்களை வந்து பாதிச்சிருமே, அதை யோசிச்சிங்களா நீங்கள், நீங்கள் ஏன் இப்படி தப்பாக அப்போ புரிஞ்சுக்கிடுறீங்க, சரிப்பா இப்போ நாமெல்லாம் அவர் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கிற இல்லைங்கிற கட்டத்தில் இருக்கிறோம், ஒருவேளை அவர் பொய்யன்னு வச்சுக்கோங்க, அதை பொய் அவர் அழிச்சிருமா இல்லையா, அவர் சொல்கிறது உண்மையாக இருந்துட்டால் நாம் பாதிச்சிருவோமே, அதை நீங்கள் திருப்பி யோசிச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு அவர் எச்சரிக்கிறார், இந்த ஆபத்து வரும், அல்லாஹ்வோட தண்டனை வரும், வேதனை வரும்னு எச்சரிக்கிறார, அது வந்து நம்ம பாதிச்சா என்ன செய்கிறது அப்படின்னு அவங்க என்ன செய்கிற, அவர் சொல்கிறார், அவருடைய பெயர் ஷம்ஆன் என்று குறிப்பிடுறாங்க. இப்ன அப்பாஸ் நாயம் ரதியல்லாதன சொல்லும் பொழுது, கிபுத்திகளில் மூணு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஃபிரவுனுடைய குடும்பத்தில் மூன்று பேர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் இந்த ஆள் ஒரு ஆள், ஷம்ஆன்கிற ஒரு ஆள், ஒரு ஆள் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த கிபுத்தியை கொலை செஞ்சாங்க இல்லையா, அந்த கொலை செய்த பொழுது அந்த ஊரினுடைய எல்லைப்புறத்திலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்கள் என்ன செய்ங்க மூசா, உங்களை கொள்றதுக்கான சதி திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போயிடுங்க, இல்லாட்டி சரி வராது அப்படின்னு நிறைய நசியத்தை, நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், மின் அக்சல் மதியத்திய சாண்டெல்லாம் சொல்கிறானே, ஊரினுடைய எல்லைப்புறம், அவரும் அந்த ஃபிரானுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவர் இன்னொன்று, ஃபிரானுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இந்த மூன்று பேரும் ஃபிரானுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சேனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இப்போ அவனுக்கு பெரிய குழப்பமாக போச்சு, மக்கள் மத்தியிலே பெரிய குழப்பம் உருவாகிக்கிறது, ஏன்னா இவன் நம்ம ஆட்களே ஒரு 80,000 பேர் அங்கே போயிட்டான், இனி அவன் மட்டுமா போயிருப்பான், அவனோட சாந்தாக்கனோட குடும்பம் போய் தானே இருக்கும், ஒரு ஒரு சிலர் மாறிய மாறாமல் இந்திக்கலாம், சில குடும்பத்தில் பல குடும்பங்கள் மாறி இருக்கிறாமா இல்லையா, மாப்பிள்ளை எந்த வழியாக அந்த வழிக்கு போயிடுவாங்க, மகன் எந்த வழியா, அது வாப்பா எந்த வழியா, அந்த அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம்ல போயிடுச்சு. இப்போ இதை பார்த்தவங்க, இப்போ எல்லாருமே மக்களுடைய மத்தியில் நாம் வாக்குவாதம் வச்சோம்,
டிபேட் நடந்தது, அதில் நம்ம ஜெயிக்க முடியாமல் போச்சு. அதனால தான் நீங்கள் சிகர் செய்கிறீங்க, நாங்களும் சிகர் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு போட்டியை வச்சோம். அதுலேயும் நம்ம தோற்று போயிட்டோம். அவர் எல்லாத்தையும் கதிகலங்கிற மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டார். இப்போ இந்த நிலையில் என்ன செய்கிறது, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது? ஒரு பக்கத்தில் அவங்களுடைய குழந்தைகளை வெட்டுறதுக்கு நம்ம சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது ஏன்னு இனி பெட்டியை வெட்டினி அது பின்னாலேயும் அது எப்போ குழந்தைகள் பிறகுதான் அப்போ நடக்கும் அது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்களை என்ன செய்கிறது, அது ஒரு பக்கம். அது அதான் இல்லாமல் தன்னுடைய கூட்டத்தில் கிபுத்திகளில் இருக்கக்கூடியவங்க மலம் மாறி போயிடுவாங்களே, அதை என்ன செய்யறது? அதில் ஒரு பெரிய குழப்பம் வந்துடுமே. இவங்களே பனு இஸ்ரவேலர்கள் குழம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கூட்டத்துக்காரன் குழம்புனா நம்முடைய ஆட்சி என்ன ஆகுறது, தூக்கி வீசிடுவாங்களே என்று அவனுக்கு பயம் வந்தது. வந்த உடனே இவன் என்ன செஞ்சான், வேறு வழி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தான். வக்கால ஃபிரவுன் யா ஹாமான், ஹாமானே இப்னிலி சரஹன், எனக்குன்னு ஒரு பெரிய கோட்டையை மினாராவணி எழுப்பு. புதுசாக அடுத்த ஒரு ட்ரிக்ஸ் கொண்டு வர்றான். ஏன்னா மக்களை வந்து பொதுவாக ஒரு மக்கள் ஒரு விஷயத்தில் ஆழ்ந்திருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம அரசாங்கத்துக்கு வருதுன்னு சொன்னால் எதையாவது கொண்டு வந்து போட்டுருவானோ, இந்த பார்க்குறோமா இல்லையா, அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் புதுசாக எதாவது அது மக்கள் அந்த சப்ஜெக்ட் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதைத்தான் இவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த வஹாபிகள் என்ன செய்வானு கேட்டால் ஏதாவது ஒன்று அவனுக்கே ஆபத்தாக வந்த போது குப்பா உடைப்பேன்னா அது அவனுக்கு ஒரு பெரிய எதிராக வந்த உடனே என்ன செய்யணும், வேற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து போட்டான். அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு எதிராக வருது பார்த்தோன்னே இன்னொரு சப்ஜெக்ட் கொண்டு போட்டுருவான், மக்கள் அதை விட்டுருவாங்க, இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது இயல்பான ஒரு விஷயம், அது அந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த ஃபிரவுனுடைய இந்த தந்திரங்களை எல்லாம் இவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க, அவனுடைய வாரிசுகள் தானே, அதை அவங்க கரெக்டாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு தனக்கு எதிராக தன்னுடைய மக்கள் மாறி போயிடுவாங்களோ, இந்த உண்மையிலேயே இந்த குப்பாவுடைய விஷயம் உடைக்கணும்னு சொல்லி வந்தானே, அது ஏன் வந்து தெரியுமா, அவன் ஒரு அறிவித்தான். யாருமே வந்து 15-16 மணி நேரம்லாம் 18 மணி நேரம்லாம் நோன்பு வைக்க தேவையில்லை, கொஞ்சம் போல் நோன்பு என்ன வச்சா போதும், அது வந்து ஒரு 12-13 இந்தியாவில் இருக்கிற மாதிரி எங்கே இருந்தாலும் அந்த 12-13 மணி நேரம் வந்ததோடு நம்ம என்ன செய்யலாம், நோன்பு திறந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னான். இப்படி சொன்னால் சவுதியில் அசரனுடைய வக்துக்கெலாம் நோன்பு திறந்துடணும், ஃப்ரான்ஸ் போன்றவர்கள் என்ன செய்யலாம் லோகருடைய வக்துலேயே நோன்பு திறந்துடணும், அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தனே அவங்களே குழம்பு ஆரம்பிச்சிட்டான். என்னடா இது பெரிய ரொம்ப ஆகுது, நம்ம அரபிட்ட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம அசலில் நோன்பு திறந்துதான் பிடிச்சி தலையில் கழிக்கிற வட்டை எடுத்து அடித்து நொறுக்கி போடுமா, காசும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது, இது பெரிய வம்பா போச்சு அப்படின்னு அவனுக்கு குழம்பு ஆரம்பிச்சிட்டான். அங்கேருந்து நிறைய ஃபோனை போட ஆரம்பிச்சிடும், என்னப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனையும் அவன் அங்கே குப்பா உடைப்போன்ற அந்த சப்ஜெக்டை தூக்கி என்ன செய்ய போட்டுட்டு அதுக்கு போயிட்டான். நம்ம ஆட்களை நமக்கு எதிராக வந்துடக்கூடாதுங்கிறதுக்கா, இதெல்லாம் யாருடைய தந்திரம், ஃபிரவுனுடைய தந்திரம். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் அந்த தந்திரத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானும். அருமையானவர்களே, அப்போ இவன் பார்த்தான், வக்கால ஃபிரவுன் யாஹமா நுபுலி சர் அல்ல அல்லி அபுலுகல் அஸ்பாப் அஸ்வாப் அஸ்மாவாதி ஃபாத்தலி இலா இலாஹி மூசா ஒ இன்னில் அதுன்னுஹு காதிபா. நான் மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொய்யராகத்தான் நான் கருதினேன், பச்சை பொய்யர் தானே அவர், ஆனாலும் அவர் வானத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இறைவன் இருக்கிற மாதிரி காட்டுறாரா இல்லையா, நான் வானத்து வரைக்கும் போய் பார்த்துட்டு வரப்போகிறேன், நான் வானத்து வரைக்கும் என்ன செய்ய போகிறேன், பார்த்துட்டு வரப்போகிறேன், எனவே எனக்கு ஒரு கோபுரத்தை எழுப்பு. ஹாமான், ஹாமான் தான் அவருடைய முக்கிய மந்திரி, அது ஆர்டர் போடு, ஒரு கோபுரத்தை எழுப்பு. நான் என்ன செய்யறேன், ஃபாத்தலி இலா இலாஹி மூசா, மூசாவுடைய ரப்ப அங்க வானத்துல இருக்கிறாரன்னு எட்டி பார்க்க போறேன், நான் போய் பார்த்துட்டு வர போறேன். ஓ இன்னி இல்லா துண்ணு காதிபா, ஆனா அப்படிலாம் ஒண்ணு இல்லை அவர் சொல்றாருல்ல, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். ஆனாலும் அவர் பொய்யந்தான் என்று அவன் சொன்னான். அடுத்த ஒரு ட்ரிக்ஸ் கொடுக்குறான், உடனே என்ன செய்யப்பட வேலைகள்லாம் அடக்குது, பெரிய ஒரு கொண்டு வர்றதும் கல்லை கொண்டு வர்றதும் அதை பூசுறதுக்கு அது இதுண்டு டன் டன்னாக கொண்டு வந்து இறக்கப்படுது. என்ன வானம் வரைக்கும் கெட்டணுமே, வானத்தை வரைக்கும் கோபுரத்தை இழப்பணுமே, அதுக்கு வந்த உடனே மக்கள்லாம் அதை பார்க்குறாங்க, அப்படி வருதான் இப்படி வருதான் அத்தனை டன்னா அதுவா இதுவான் இந்த சப்ஜெக்ட் மாறி போச்சுப்போம். இதானே அவனுடைய திட்டம், அவனுடைய திட்டம் அங்கே சக்ஸஸ் ஆச்சு. உடனே போட்டோடனே மக்கள்லாம் இப்போ அது ஏற்கனவே நடந்தது, இவ்வளோ பெரிய பாம்பு வந்தது, அத்தாட்சியை காட்டினது எல்லாம் மறந்துட்டான். 80,000 பேர் சுஜூதில் விழுந்து கை கால் வாங்க வேண்டாம் அவன் சொன்ன போது கூட அதை கூட எதிர்த்து பேசினா, ஃபிரவுன் யாரும் எதிர்த்து பேச முடியாது, அவ்வளோ பேரும் எதிர்த்து பேசிட்டாங்க, ஆனால் அவன் வாங்க முடியல, இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கே, அது வேறு விதமாக விவகாரங்களை வந்துடுவோங்கிறதுக்காக தான் அடுத்த இதை தூக்கி போட்டான். நான் இனி என்ன செய்து வந்து டன் டன்னா சாமான்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சுன்னு கோபுரம் கட்டக்கூடிய வேலைகள் ஆரம்பிச்சது. இனி அப்படி கட்டிக்கிறாங்களா இப்படி கட்டிக்கிறாங்களா, அந்த செய்து கட்டிக்கிட்டு போகுது, இங்கே போகுது, பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்குது, அது செய்து இது செண்டு, இனி என்ன அது ஒரு செய்திகளை போட்ட உடனே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, திசை திரும்பி அதை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
وكذلك زين لفرعون سوء عمله وصد عن السبيل وما كيد فرعون الا في تباب الله சொல்றான் وكذا இவ்வாறுதான் ஃபிரவுனுக்கு அவனுடைய கெட்ட செயல்கள் எல்லாம் அழகாக காட்டப்பட்டது இன்னைக்கு வஹாபிகள் சில பல பயங்கரமான காரியங்களை செஞ்சிட்டிருக்கறான் இல்லையா புல்லாத காரியங்கள் அதெல்லாம் அவனுக்கு அழகா தான தெரியுது ஆனா எவ்வளவு மோசமானது கெடுமதியானது இஸ்லாத்துக்கு எதிரானது அதெல்லாம் அவர்களுக்கு அழகாக காட்டப்படுகிறது ஒசுத்தானி சபியில் நேர்வழியை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டான் ஒமா கைது ஃபிரவுன இல்லா ஃபி தபாப் அந்த ஃபிரவுனினுடைய சதி அத்தனையுமே அழிவிலேயே ஆகிவிடும் என்று அல்லாஹ்தலா குறிப்பிடுகிறான் அருமையான பெருமக்களே இவன் எப்படி கட்டினா அது என்ன நடந்தது என்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச இருக்கிறோம் ஆக மொத்தத்தில் இதிலிருந்து நமக்கு பெரிய படிப்பினை என்ன என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்துணை அத்தாட்சிகளை கொண்டு வந்தாலும் சிலருடைய கல்வு அதை என்ன செய்யாது ஏற்றுக்கிடாது அப்படிப்பட்ட அது இப்லீஸினுடைய கையிலேயே அந்த கல்புகள் இருக்குது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய அத்தாட்சிலாம் காட்ட தேவையில்லை நல்லடியார்கள் பார்த்த மாத்திரத்திலே என்ன செஞ்சுக்கிடுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க ஹதீஜா நாயகி மாதிரி அருமையான பெருமக்களே எனவே இப்படியெல்லாம் ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஓமானங்களை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சீனா மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் மிக அற்புதமாகவும் விரிவாகவும் கூறியிருக்கிறான் இந்த படிப்பினைகள் நமக்கு பாடத்தை தரக்கூடியதாக அமைய வேண்டும் அந்த படிப்பினைகளின் வழியிலே நாம் செம்மையாக நடந்து அல்லாஹ்வினுடைய அருளுக்கு பாத்திரமானவர்களாக ஆக வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு துணை நிற்பானாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக ஓ ஆஹிரு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு